அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பூஜை அறையில தாமரை பூவை இப்படி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்க வீட்டுல நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கு ஒரு சுலபமான வழிபாட பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா வெள்ளிக்கிழமைனாவே நாம எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். வெள்ளிக்கிழமையில அதிகாலையிலேயே எந்திரிச்சு சுத்தமா குளிச்சுட்டு உங்க வாசல தெளிச்சு கோலம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சரியா 6 மணிக்கு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எப்பையும் போல ஏத்தி வைக்கக்கூடிய தீபத்தையும் ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க எடுத்துக்க கூடிய கிண்ணம் எச்சில் படாத கிண்ணமா பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது உங்க பூஜைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசிய போட்டு அந்த பச்சரிசிக்கு மேல நீங்க வாங்கி வச்சிருக்கிற தாமரை பூவை வச்சிருங்க. இப்போ நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிற இந்த கிண்ணத்தை அப்படியே மகாலட்சுமி தாயாரோட பாதங்கள்ல வச்சிருங்க. இந்த கிண்ணத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றிலைய வச்சுட்டு குங்குமத்தால மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனைய செய்யுங்க. 21 தடவையிலிருந்து 108 தடவை வரைக்கும் உங்க விருப்பம் போல உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். இப்படி நீங்க குங்கும அர்ச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு தீப தூப ஆரத்திய காண்பிச்சு உங்களோட பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. கட்டாயமா இந்த பூஜைக்கு நீங்க நெய்வேத்தியம் வைக்கணும். ஒரு டம்ளர் பாலை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ ஒரு பழத்தையாவது வச்சு இந்த பூஜையை நீங்க செய்யுங்க. அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை ஒரு டப்பால போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அத டெய்லியுமே நீங்க உங்க நெத்தியில வச்சுக்கலாம். தாமரை பூ வாடினதுக்கு அப்புறமா அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த பச்சரிசிய அப்படியே அடுத்த வாரம் பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 5 வார வெள்ளிக்கிழமைகள்ல தாமரை பூவை வச்சு உங்க வீட்டுல நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ கடாட்சம் வீட்டுல எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். வீட்டை பிடித்த தரித்திரம் விலகும், செல்வ வளம் அதிகரிக்கும். அதனால நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த பூஜைய 5 வெள்ளிக்கிழமைகள்ல செஞ்சு பாருங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லியும் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனே வரும். நன்றி.